செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உதயா, இது நம்ம சேனல் தெரியாத உண்மைகள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், பெகாசோன்ற ஒரு ஸ்பை வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்எஸ்ஓன்ற ஒரு இஸ்ரேல் நிறுவனம் வந்து வெளியிட்ட ஒரு ஸ்பை வைரஸ். இது வந்து இந்த வைரஸ் வந்து பல நாட்டுக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துது. அந்த வைரஸை பற்றி தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேவை தலைமையிடமாக கொண்டு நிறுவப்பட்டு வர நிறுவனத்தோட பெயர் தான் என்எஸ்ஓ ஸ்பைவேர் நிறுவனம். இந்த நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டது தான் பெகாசஸ்ன்றோட ஸ்பைவேர், ஒரு ஸ்பை வைரஸ். இந்த வைரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேற்பட்ட நபர்களுடைய மொபைலை ஹேக் பண்ணி, அதாவது உளவு பார்க்குறதா ஆங்கில பத்திரிக்கை வந்து தி வயர் அப்படின்ற பத்திரிக்கையில் வந்து வெளியிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து சர்ச்சையில் நிறைய சர்ச்சையில் வருது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இந்தியர்கள்னா சாதாரண மக்கள் இல்லை, அமைச்சர்கள், சட்ட வல்லுநர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், ஒரு 300 பேர் வந்து இந்த ஸ்பை வைரஸால் உளவு பார்க்கப்படுறாங்க அப்படின்ற ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு காலையில் தி வயர் அப்படின்ற பத்திரிகையில் வெளியிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து இந்தியா முழுசாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்குறேங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தான் அந்த 300 பேருக்குள்ள அடங்குறாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 40 பேர் வந்து பத்திரிகையாளர்களும், ஒரு 3 பேர் வந்து அமைச்சர்களும், 4 பேருக்கு மேலே சட்ட வல்லுநர்களும் இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல் வந்து இந்தியா முழுசாக இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இந்த ஸ்பை வைரஸ் எப்படி நம்ம கேஜெட்டில், அதாவது நம்மளுடைய மொபைல் அதில் எப்படி இன்ஸ்டால் ஆகுது, இந்த ஸ்பை வைரஸ் ஆனது எப்படி நம்ம செல்லு இன்ஸ்டால் ஆகுதுன்னா, நம்மளுக்கு எதனா ஒரு லிங்க் மூலமாகவும், நம்மளுக்கு ஒரு மிஸ்டு கால் மூலியமாகவும், நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் மூலியமாகவும் இந்த ஸ்பை வைரஸ் வந்து நம்ம ஸ்பை வைரஸ் வந்து இந்த நம்ம டிவைஸில் இது இன்ஸ்டால் ஆகிடுது. இது வைரஸ்ன்றது வந்து 2016 தான் முதல்ல வெளிச்சத்துக்கே வருது. இது எங்கே வெளிச்சத்துக்கு வந்து முதல்ல எங்கே வந்து கண்டுபிடிப்படுதுன்னா, 2016 அரபு நாட்டில் இருக்கிற ஒரு சமூக ஆர்வலருடைய செல்லில் இந்த ஸ்பை வைரஸ் வந்து இன்ஸ்டால் செய்யப்படுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஎஸ்ஓ அந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து புதிய அப்டேட்டை கொண்டு வந்தது. இந்த ஸ்பை வைரஸ் வந்து இது இந்த செல்லுக்கு சப்போர்ட் ஆகாத மாதிரி, அதாவது இன்ஸ்டால் ஆகாத மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்து அப்போ தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. 2017 தான் இது வந்து ஆண்ட்ராய்டு செயலியும் அப்லோட் ஆகுது, அதாவது இன்ஸ்டால் ஆகுது அப்படின்றதே கண்டுபிடிக்கிறாங்க. இல்லாமல் 2017 வந்து மெக்சிகோ சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து மருத்துவ, அதாவது இந்த போதைப் பொருள் கடத்துறவங்க மூலம் கொல்லப்படுறாரு. ஆனால் கொல்லப்படுறவரோட மனைவியும் மற்றும் அவரோட நண்பர்களோட செல்லுலையும் இந்த ஸ்பை வைரஸ் வந்து ஒரு லிங்க் மூலமாக இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தது. இதுவும் சர்ச்சைக்குள்ளானது தான். ஏன்னா இந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லிக்குதுன்னா, நாங்கள் வந்து இது அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இது வேலை செய்கிறதுக்கு ஒப்படைப்போம், இந்த அரசாங்கம் தவிர வேறு எந்த இதுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோன்னு ஒரு ஒப்புதல் அளிச்சிருந்தோம்னா, அதுக்கப்புறம் நடைபெற்ற 2017-2018 நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் கொலையில் வந்து அவங்களுடைய மனைவி செல்லையும் அவங்களுடைய நண்பர்கள் செல்லையும் இந்த வைரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, என்எஸ்ஓ நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க, நாங்கள் வந்து இது அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இந்த வைரஸை, இந்த ஸ்பை வைரஸை யூஸ் பண்ணுவோம், மற்ற யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கான எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து 2-3 மில்லியன் டாலர் வந்து ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு தரணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு, இந்தியா அதுக்கப்புறம் அரேபி இது மாதிரி ஒரு 4-5 நாட்டுக்கு வந்து இந்த வைரஸை வந்து விற்கிறாங்க. விற்கல, அவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு வந்து இந்த வைரஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. யார செல்லு இன்ஸ்டால் ஆகிருக்குது, இது வந்து யாரை உளவு பார்க்குதுன்ற மொத்த விவரமும் அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. இந்த என்எஸ்ஓ நிறுவனம் அது பெறாது அப்படின்ற ஒரு ஒப்புதலையும் அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த பெகாசஸ்ன்ற ஸ்பை வைரஸ் வந்து உங்கள் ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் ஆகுன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலயமாகவும், இல்லை வாட்ஸ்அப் மூலயமாகவும், இல்லைன்னா பல லிங்குகள் மூலயமாகவும் உங்கள் செல்லு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால்
ஆகிட்டு முன்னாடி இதோடைய செயல் என்னன்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கிற மொத்த டேட்டாவும் எடுத்துடும். டேட்டாவும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேமரா ஆக்சஸ் ஆக்சஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர மெசேஜ் படிக்கும். மெசேஜ் அதாவது உங்களை வாட்ஸ்அப்க்கு வர நிறைய மெசேஜ் எடுத்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் மூலமாக நீங்கள் இருக்கிற லொக்கேஷன், நீங்கள் என் மைக் மூலமாக நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் இவங்களால ஆக்சஸ் பண்ணி இவங்களால ஸ்பை வைரஸ் மூலமாக இவங்களால பார்க்க முடியும். இது வந்து இந்தியாவில் வந்து பல பத்திரிகையாளர்களும் அதுக்கப்புறம் நிறைய அரசியல்வாதிகள் செல்லுலையும் இன்ஸ்டால் பண்ண தான் சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஸ்பை வைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி லிங்க் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2019 இதுக்கான வந்து கேஸ் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கு. இதை வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வந்து தகவல் பெறும் உரிமைச்சட்டம் மூலமாக பல வழக்கறிஞர்கள் வந்து கேட்குறாங்க. என்னென்னு கேட்குறாங்கன்னா, இது இந்த வைரஸ் வந்து யார், இந்த வைரஸ் வந்து யார் யாரெல்லாம் அனுப்பப்பட்டு யார் யாரெல்லாம் உளவு பார்க்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த வைரஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணோம், ஆனால் இது வந்து நாங்கள் பப்ளிக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கான முழு முடிவு வந்து இன்னும் தெரியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் இதாக போகுது, நாளைக்குள்ளே இது வந்து யார் யார் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க, யாரோட செல்லில் இது இன்ஸ்டால் ஆகிருக்குதுன்னு அப்படின்னு முழு முடிவு வந்து வெளியிடுவாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சாதாரண ஆளுங்க செல்லெல்லாம் இந்த வைரஸ் வந்து ஆக்ட் பண்ணுறது கொஞ்சம் இது, அதனால் கொஞ்சம் கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. கஷ்டம் இல்லை, அது என்னன்னு கேட்குறீங்களான்னா, நம்மளாம் சும்மா சாதாரண ஆள், நம்ம செல்லை ஆக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், பெரிய பெரிய ஆளுங்க செல்லு தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு கவலை இல்லை, இருந்தாலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பழைய தெரியும் நினைக்கிறேன். இதை பற்றி கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.